அமெரிக்காவில் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக வேலை செஞ்சிட்ருக்கிற நம்ம ஹீரோ ஆஷ் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு பழைய வீட்டுக்கு போய் ஒரு பழைய புக் எடுக்கும்போது அது மூலயமா துஷ்ட சக்தியினால் தாக்கப்பட்டு டைம் ட்ராவல் பண்ணி பழைய காலத்துக்கு போயிடுறான் அங்கே பழைய காலத்துக்கு போனால் அங்கே இன்னும் மேற்கொண்ட துஷ்ட சக்திகள்லாம் இருக்குது இப்போது அந்த கெட்ட சக்திகளையெல்லாம் அழித்து அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றி நம்ம ஹீரோ திரும்பவும் டைம் லைனுக்கு வந்தானா இல்லையாங்கிறத சொல்கிற கதை தான் வணக்கம் ப்ரோ வெல்கம் டு கோல் இன்றைக்கி நம்ம நைன்டீன் நைன்டி சாம் ரைமியோட டைரக்ஷனில் வெளியே வந்த ஆர் ஆர்மி ஆஃப் டார்க்னஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்ல நம்மளோட ஹீரோ அவன் தான் ஆஷன் தெரியுது அவன்ல தான் படமே ஆரம்பிக்குது அவனை வந்து ஒரு அடிமையா கூட்டிட்டு போறாங்க அப்ப அவன் வாய்ஸ் ஓவர்ல சொல்றான் நான் எப்பயுமே அடிமையா எல்லாம் இருந்தது இல்ல நானும் ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தேன் எனக்கும் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா நானும் அவ்வளவு பல இடங்களுக்கு போயிட்டு வந்து சுத்திட்டு இருந்தோம் அப்ப ஒரு பழைய வீட்டுக்குள்ள போய் இது பண்ணும் போது அங்க ஒரு புக்கு கிடைச்சது அந்த புக்கு மனுஷனுடைய ரத்தத்தாலையும் மனுஷனோட சதையிலையும் எழுதி இருந்தது அந்த புக் என் கேர்ள் ஃபிரெண்ட் எடுத்தோன்னு அங்க பல சக்திகள் வந்து என் கேர்ள் ஃபிரெண்டை தூக்கிட்டு போயிடுச்சு அதுலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி என் கையை இன்ஃபெக்ட் பண்ணதுனால என் கையை வெட்டிட்டேன் ஆனால் என் கையை வெட்டினாலும் என்ன அது விடாமல் நான் இருக்கிற வீடு காரோட சேர்த்து என்னை தூக்கிட்டு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவன் நடந்த கதையை அவன் சொல்லுவான் அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்ததையும் நம்மகிட்ட காட்டுவாங்க அவன் வானத்துலேருந்து திடீர்னு கீழே விழுவான் விழுகும் போது பார்த்தா அங்கே குதிரையிலலாம் வந்து அவனை ரவுண்டு கட்டிடுவாங்க யாரா இவனுக்கு ரவுண்டு கட்டுறதுன்னு பார்த்தா இவன் வந்து பல நூறு வருஷத்துக்கு பின்னாடி வந்திருப்பான் அவங்க காரையும் பார்த்துருக்க மாட்டாங்க இவன் வச்சிருக்கிற ரம்பத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியும் பார்த்துருக்க மாட்டாங்க இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமாக தான் தெரியும் ஆனால் அங்கே இருக்கிற ஒரே ஒரு தாத்தா மட்டும் இல்லை இவன் ஏதோ ஒன்று சொல்ல வராண்டா அப்படின்றத நினச்சிட்டு அவன் வச்சிருக்கிற நம்பத்தை எடுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் அங்கே இருக்கிற அரசர்கள்லாம் வந்து எதிரி நாட்டு அரசனை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க அவனுடைய ஆளுன்னு சொல்லி இவனை வந்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு பாதாள கிணத்துக்குள்ள பேய்க ஜாம்பி எல்லாம் இருக்கும் அது கிட்ட போட்டு இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக அவனை எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவான் ஆசும் நான் வந்து உண்மையானுமே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது எனக்கு இந்த காலத்துல யாரையுமே தெரியாது என் காலமே வேற என்ன புரிஞ்சுக்குங்கன்னு எவ்வளவோ கதருவான் ஆனா வந்து அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க அங்க போறப்போ ஒரு பொண்ணு கூட இருக்கும் அந்த பொண்ணோட அண்ணனை இந்த ஹென்ரீன்ற இவன் கூட நம்ம ஹீரோ கூட வந்த கிங் தான் கொண்டுட்டான்னு அந்த அரசன் சொன்னதுனால நம்ம ஹீரோவையும் கொலை கொழப்பண்ணுன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த பொண்ணு சொல்லும் ஆனால் அந்த ஹென்ரியும் ராஜாவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்ப அந்த கணக்கை திறந்துடுவாங்க திறந்தா ஒருத்தனை தூக்கி உள்ளே போடுவாங்க உள்ளே போட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரத்தம் மட்டும் அப்படியே பீச்சுக்கிட்டு வெளியே அடிக்கும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது அந்த இடம் ஃபுல்லாக ரத்தமா இருக்கும் அந்த கேப்பில் ஒருத்தன் தப்பிச்சோட ட்ரை பண்ணுவான் அவனை அந்த அரசன் போட்டுருவான் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஆஷு அவனை உள்ள தள்ளி விட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆவாங்க அப்படி எப்படி ட்ரை பண்ணுவான் ஆனா அவனால ஒன்றுமே பண்ணி தப்பிக்க முடியாது அவனை உள்ள தள்ளி விட்டுருவாங்க ஹென்ரிக்கிட்ட வந்து கெஞ்சுவான் ஏ சொல்லுடா நான் வந்து உன் ஆள் இல்லைன்னு சொல்லு அப்போ இவன் நம்புவான்னு ஆனா ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்காம அவ தடுமாறிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கல் எடுத்து அடிக்கும் அந்த கல் இவன் தலையில பட்டு நேரா போய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருவான் விழுந்து பார்த்தா அதுக்குள்ள தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து அது ஜாம்பியா பேயான்னு தெரியாத மாதிரி ஒரு ஜந்துக்கள்லாம் இருக்கும் ஃபுல்லா எலும்பு கூட இருக்கும் அங்க பயங்கரமா சண்டைகள் நடந்துட்டே இருக்கும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க நிறைய ஜாம்பிகள் அங்க இருக்கும் அப்போ வந்து மேற்கொண்டு இன்னும் வந்து அவனை கொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு சைடுல இருக்கிற கம்பியும் பக்கத்தில் நகர்த்தி விடுவாங்க அதுல ஹீரோ அப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து அந்த தாடி வச்ச தாத்தா வந்து அந்த தூக்கி போட்டுவார் அந்த ரம்பத்தை வச்சு அந்த சாம்பிஸ் எல்லாம் கொண்டு தப்பிச்சு மேலே வந்துருவான் தப்பிச்சு மேல வந்தா நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட ராஜாவையே போட்டு செம்மடி அடிச்சிடும் அடிச்சுட்டு எவனா இருந்தாலும் அடுத்து வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடாம்பா யாருமே வரமாட்டாங்க எல்லாம் பயப்படுவாங்க அப்ப சொல்லுவான் இனிமே இங்க நான் தான் சட்டம் மூடிட்டு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஹென்ரின் அந்த கிங் இருந்தான் இல்லையா இன்னொருத்த எதிரி நாட்டுக்காரன் அவனை வந்து இங்கிருந்து ரிலீஸ் பண்ணுகடான்னு சொல்லி ஹென்ரியை காப்பாத்தி அனுப்பிச்சு விட்டுருவான் அதுக்கப்புறம் எல்லாம் பயந்து நடுங்கி மிரள ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோவை பார்த்தோடனே நம்ம ஆள் வந்து கிட்டத்தட்ட அங்கே ராஜா மாதிரி ஆகிடும் சுற்றி எல்லா பொண்ணுங்க சிக்கனு ஃப்ரூட்ஸு அது இதுன்னு அப்போ நம்ம கதையோட ஹீரோயின் அங்கே வரும் வந்து இது மாதிரி வந்து இங்கே அண்ணனை கொண்டுங்க ஹென்ரியோட ஆள் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தாடி வச்ச தாத்தா வருவார் அந்த தாத்தா வந்து சொல்லுவார் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த புக்கு தான் அந்த புக்கு இங்கே தான் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது ஆனால் எங்களுக்கு இருக்கிற இது பிரகாரம் இது வந்து சோசன் ஒன் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனால தான் இந்த புக்கு எடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் அந்த புக்கு எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாப்பில் அப்போ ஹீரோ சொல்லுவாங்க பாரு நீ புக்கு இக்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்க அதில் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை நான் என்னோட டைம் லைனில் என் ஊருக்கு போகணும் நான் அது எப்படி போகிறது சொல்லு இல்லை நீ புக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் போக முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க மறுபடியும் ஒரு பேய் வந்து ஒரு மாதிரி வந்துடும் அப்போ வந்து தாத்தா மறுபடியும் சொல்லுவார் நீ அந்த புக்கு எடுத்துகிட்டு வரலின்னா இதுதான் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அப்போது ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அந்த புக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்குவான் அப்போ ஹீரோக்கு தான் கை இல்லையே அந்த புக்கு இதில் வெட்டினதில் கை போயிடுச்சு அப்புறம் கையெல்லாம் போய் ரெடி பண்ணிவிட்டு அவன் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருப்பான் அப்போ அந்த பொண்ணு வரும் ஹீரோயின் வரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் உனக்காக இந்த சொற்றை கொண்டு வந்திருக்கேன் நீ கண்டிப்பாக எங்களுக்காக போராடுவீன்னு நான் நம்புறேன்லாம் கதை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காத மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் பலாரு நான் அவங்களோட அப்பா போயிட்டு போயிடும் அப்புறம் அவள் அடித்தோன்னே ஹீரோக்கு அவன் மேலே லவ் வந்துடும் ஆ நம்ம மேலே எவ்வளோ லவ் இருந்தால் உரிமையாக நம்மளை அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் கிஸ் பண்ணிப்பாங்க கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும்னு உங்களுக்கே தெரியும் முழுஜா விஷுவலில் போட சொல்கிறேன் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து ஹீரோ வந்து படையோட கிளம்புவான் அந்த புக் எடுக்கிறதுக்கு ஆனால் அதில் என்ன சிக்கல்னா ஒரு குறிப்பிட்ட தீர்வத்துக்கு மேலே அந்த படையினால் கூட வர முடியாது ஹீரோ தனியாக தான் போகணும் அப்போ தனியாக அனுப்பிச்சுடுவாங்க அனுப்பிச்சிடும் அந்த தாத்தா சொல்லுவார் என்னன்னா இந்த குறிப்பிட்ட வார்த்தை இருக்கு காலா பிராடா நிக்கிட்டோன்னு இதை சொல்லி தான் நீ புக் எடுக்கணும்னு ஹீரோ வந்து இது கூட எனக்கு சொல்லத் தெரியாதா இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி ஏனாளமா பேசிட்டு குதிரையில வேகமா போயிட்டு இருப்பான் போ போக அந்த இடம் பக்கத்துல வர வர இல்ல அப்படியே புகையா கிளம்பும் முருகேசா ஒரே புகை மூட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி புகையா கிளம்பும் திடீர்னு பார்த்தா ஹீரோ ஏதோ ஒன்னு துரத்த ஆரம்பிக்கும் வேகமா ஓடுவான் 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 அது ஹீரோவை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும் அங்கிருந்து சேத்துல உழுந்துருவான் குதிரையில இருந்து அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு அங்க இங்க ஓடுவான் கையில ரொம்ப இருக்கும் துப்பாக்கி இருக்கும் ஆனா என்ன துரத்துதுன்னு அவனுக்கு தெரியாது போய் ஒரு பெரிய விண்டுமில் இருக்கும் பழைய காலத்து காட்டாடி விண்டுமில் அதுக்குள்ளே போய் கதவை சாத்திடுவான் அது வந்து கதவை தட்டோம் ஆனால் அதனால் திறக்க முடியாது கொஞ்ச நேரத்தில் அது கதவை தட்டுற சவுண்டு வந்து நின்று போயிடும் அப்பாடா தப்பிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே உட்காருவான் உட்காந்தா பார்த்தா லைட்டு வெளிச்சம் தூசி குப்பைன்னு என்னென்னமோ வரும் அந்த காத்தாடி நின்று போயிடும் அப்ப நெருப்பு காஞ்சிட்டு இருப்பான் அப்ப பார்த்தா கண்ணாடியில் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணாடியில போய் உடச்சா பார்த்தா கண்ணாடி துண்டு சின்ன சின்னதா இருக்கும் அந்த துண்டுல இருந்து ஹீரோ மாதிரியே நிறைய சின்ன சின்ன குள்ளர்கள் வந்துருவாங்க அவன் வந்து ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுப்பானுங்க ஹீரோவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் எப்படியாவது இவனுங்களை வந்து குண்டணும்னு ஆனா அந்த குள்ளையனுங்க பாடு வேலை காட்டுவானுங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ஹீரோவை போட்டு அடி விட்டு பொழந்த எடுத்துருவானுங்க கடைசியான மேஷை ஒரு இதுல கட்டி போட்டு வச்சிருவானுங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு நாலு பேர் இருப்பானுங்க அந்த நாலு குட்டையினுள்ளும் சேர்ந்து ஆஷை வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க முழிச்சு பார்ப்பான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க வாயை திறக்க வச்சு ஒரு குட்டையின உள்ளே குதிக்க வச்சிருவாங்க அந்த குட்டையை திறந்த கேப்பில் அப்படியே டபக்கு நேராக வயிற்றுக்குள்ளே போயிருவான் வயிற்றுக்குள்ளேருந்து நம்ம ஆஷை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் அவன் சுடுதண்ணி குடிச்சு உன்னை கொள்கிற பாடுறான்னு சுடுதண்ணியை குடிப்பான் பார்த்தா வயிற்றுக்குள்ளேருந்து தோல்ல வந்துடுவான் தோல்ல கண்ணு மட்டும் வெளியே வரும் அப்படியே பௌர்ணமி வேற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணுலேருந்து மண்டை வெளியே வரும் தலை வெளியே வரும் கழுத்து வந்துடும் அப்படியே கை வரும் அப்படியே இன்னொரு ஆளாவே அவன் வளர்ந்து வந்துடுவான் அப்போ கொஞ்ச தூரத்தில் அப்படியே தகுந்துகிட்டே போகும்போது பார்த்தா அப்படியே ஹீரோ மாதிரியே ஆஷ் மாதிரியே வந்து நிற்பான் அப்போ சொல்லுவான் நீ வந்து நல்லவன் நான் வந்து கெட்டவன் இப்போ நான் கெட்டவனா வந்திருக்கேன் என்ன செய்வே நீ அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து கிண்டல் பண்ணுவான் அப்போ ஆஷ் வந்து அவன் மூக்கில் குறி வச்சு துப்பாக்கியில் சுட்டுட்டு அவனை தூக்கி போட்டு ஒரு கட்டையில் கட்டி உள்ள புதைச்சிட்டு என்னை வெறுப்பேத்தினா இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை தலையும் வெட்டிடும் தலை வெட்டி துண்டானதுக்கு அது அடங்குதா அடங்காது திரும்பவும் பேசும் ஏய் நான் உன்னை பழி வாங்காமல் மாட்டேன்டா அப்படின்னு அப்படின்னு அடை பார்த்துக்கலாம் போட அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே மண்ணவாரி போட்டு அவனை புதைச்சிட்டு ஆஷ் அங்கேருந்து அந்த புக் எடுக்கிறதுக்காக மறுபடியும் கிளம்பி போயிடுவான் அவன் மறுபடி குதிரையில் ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பான் அந்த குதிரை அங்கே வந்திருக்கும் அது கரெக்டாக போய் ஒரு சுடுகாட்டுக்கிட்ட நிற்கும் சுடுகாட்டில் பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருக்கும் படிக்கட்டுலாம் இருக்கும் கல்லுகள்லாம் கல் கல்லறைகள்லாம் சுற்றி சுற்றி இருக்கும் அந்த கல்லறைக்கு மேலே ஒரு ராஜாவோட கல்லறை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே கல் வச்சு அது மேலே அந்த புக் இருக்கும் அங்கே போய் பார்த்தா அப்பாடா புக் எடுத்துடலான்னு பார்த்தா அங்கே மூணு புக் இருக்கும் அட பாவிகளா இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்களாடா இங்கே மூணு புக் இருக்கு இந்த மூணு புக்கில் எந்த புக் எடுக்கணும்னு என்கிட்ட சொல்ல முட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி அவன் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு புக்கை தரப்பான் அந்த புக்கை அவன் அப்படியே உள்ளே இழுத்துரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கஷ்டப்பட்டு போராடி அப்படியே வெளியே வந்துடுவான் வெளியே வந்து இன்னொரு புக் எடுப்பான் அந்த புக்கு பார்த்தா கோழி மாதிரி வந்து இவனை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த புக்கையும் தட்டி விட்டுட்டு கரெக்டான புக்கை எடுக்க போவான் எடுக்க போகும்போது பார்த்தா அங்கேருந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஒரு மந்திரம் இந்த நாலு வார்த்தையை சொல்லி எடு அப்படின்னு அந்த வார்த்தையை அவன் மறந்துருப்பான் அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான் ஆனால் அவனுக்கு ஞாபகமே வராது வராது நிறைய தடவை திரும்ப திரும்ப வேற வேற மாடுலேஷன்ல அதை சொல்லி பார்ப்பான் ஆனா அந்த கடைசி வார்த்தை நோட்ரே அப்படின்றது மட்டும் அவனுக்கு வராது ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு பார்ப்பான் யோசிப்பான் இதுக்கு மேல நின்னாக்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுவானு போல் இருக்கு அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கும்போதே போதே இருந்து எலும்பு கூடுகள்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சிடும் அவனை துரத்துறதுக்கு அவன் அங்கிருந்து அந்த புக் எடுத்துட்டு வேகமா எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் அவன் அந்த புக் அங்க எடுக்க எடுக்கவே மலை இடி மின்னல் எல்லாம் இங்க வந்து இவங்க ஊரை தாக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவங்க வந்து அந்த மந்திரத்தை சொன்னாம புக் எடுத்ததுனால அவன் அங்கிருந்து போயிடுவான் போகும்போது அந்த மந்திரம் தப்பா சொன்னதுனால இவன் புதைச்சிட்டு போயிருப்பான் இல்லையா அந்த கெட்டாஷ் அவன் வந்து மின்னல் அடிச்சு அவனுக்கு சக்தி வந்து ஏன்னா அவன் தான் வந்து அறக்கர்கள் அதாவது ஜாம்பிகளோட தலைவனா இப்ப வந்திருப்பான் ஆஷ் வருவான் வந்து அந்த ஊருக்கு வந்துருவான் எடுத்துட்டு வரும்போது அந்த பெரியவர் வருவாரு வந்துட்டு தப்பு பண்ணிருக்க எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் அப்ப சமாளிக்க முடியாது வேற வழி இல்லாம அவனுக்கு கில்ட்டா இருக்கும் குற்ற உணர்ச்சியா இருக்கட்டமேன்னு இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவான்னா நான் தான் நீங்க சொன்ன மாதிரி புக் எடுத்துட்டு வந்துட்டேன்ல நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி என்ன ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு எல்லாரையும் சமாளிப்பான் அப்ப அந்த ஊர் அரசன் வந்து சரி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துறேன் நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான் ஆஷ் எதிர்பார்க்கவே மாட்டான் எல்லாரும் ஆஷை கேவலமா திட்டுவாங்க நீ ஒரு துரோகி நாங்க வந்து உன்னை நம்பணும் நீங்க வந்து என்னை நான் ரொம்ப சொல்லி ஆஷை போகும்போது அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு நைட் என் கூட செக்ஸ் வச்சிருக்கும் போது நல்லா பேசினியே அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியே அதெல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல அதுக்கு பேர் பில்லோட்டாக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் கிண்டல் பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவன் போகும்போது பார்த்தா ஒரு கொடூரமான மிருகம் அவ்வாறு மாதிரி மூஞ்சி எல்லாம் கேவல கொடூரமா இருக்கும் அது வந்து அந்த ஹீரோயினை தூக்கிட்டு போயிடும் தூக்கிட்டு போனால் அங்கே அந்த கல்லறையில் இந்த ஜாம்பி செலும்பு கூடுகள்லாம் தீய சக்திகள்லாம் ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல ஹீரோயினை கொண்டு வந்து போட்டுரும் அப்போது அந்த ஆஷ் இருப்பான் கெட்ட ஆஷ் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஹீரோயினை வந்து செடியூஸ் பண்ணி மந்திரம் போட்டு மயக்கி அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அவளை ராணி ஆக்கணும்னு முயற்சி பண்ணுவான் அங்கே இருக்கிற அந்த எலும்பு கோடுகளும் நானும் ஒன்றும் சலைச்சவன் கிடையாது நீ ராணி வச்சிருக்கும் போது நான் வச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இன்னும் சில பொண்ணுகளை அதுக்கு வந்து மேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரும் இங்கே வந்து சண்டைக்கெல்லாம் அந்த ஊரில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்மால் ஹீரோ வந்து நான் வந்து திரும்பலாம் போய் ஓடி எல்லாம் ஒழிய மாட்டேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுவானா அந்த எலும்பு கூடுகளை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி தருவான் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஹீரோயினை காப்பாற்றணும் அவன் ஹீரோயினை வந்து அந்த எலும்பு கூடு தூக்கிட்டு போனோன்னே இவனுக்கு வந்து மனசு மாறி இருக்கும் நான் கண்டிப்பாக காப்பாற்ற போகிறேன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே எலும்புக்கூடு வந்து அவனோட ஆர்மியை கூட்டிட்டு வரும் ஆனா என்ன ஆகுனா ஹீரோயினை வந்து வசியப்படுத்தி மந்திரம் போட்டு அவளையும் ஒரு சூனியக்காரியா மாத்தி கூட்டிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம லேஷ் வந்து என்ன பண்ணுவோம்னா அங்க இருக்கிற கொல்லர் அதாவது பற்ற இரும்பு பற்ற வச்சிருக்கிறோட சேர்ந்து இது வந்து ஒரு ஸ்பூஃப் காமெடி தான் என்ன பண்ணுவான்னா ஒரு கார் இன்ஜினை வச்சுக்கிட்டு அந்த கொல்லனை இன்னும் சேர்ந்து வந்து லியோல வர்ற மாதிரி எல்லாத்தையும் உருக்கி திடீர்னு வந்து சூப்பர் ஹீரோ ஆயிடுவாரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக்கை படிப்பாரு உடனே கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிடும் கண்ணு செய்வாரு கண்ணு

இங்கே இவங்க வந்து உள்ள நின்று இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் நடக்கும் அங்கேருந்து வரும் நம்மால் வந்து என்ன பண்ணுவான்னா அம்புலையே வந்து வெடி மருந்து போட்டு ராக்கெட் மாதிரி வச்சு எலும்புக்கோடுகள் அடிப்பான் அதுலேருந்து இருந்து தப்பிச்சு இன்னொரு சைடுல கூடு வரும் அந்த பக்கம் போய் அடிப்பாங்க இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு சைட்லயும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கும் அப்போ வந்து அந்த அரசன் கேட்பான் இல்லையே நம்ம இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம தோத்துருவோம் ஏன்னா நம்மகிட்ட ஆள் பலம் கம்மியா இருக்கு இவங்களை ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்க நீ வச்சிருக்கிறது ஒன்றும் பெருசா பிளான் மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சொல்லும் பிளான் ஒண்ணு வைக்கல வந்து ஆர்த்தரை வர சொல்லி இருக்கேன் ஆர்த்தரா யார் ஆர்த்தர் நான் தான் ஆர்த்தர் ஆர்த்தர்ல ஹென்ரி நீ வந்து உன்னோட அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து அவனை கொலைவன பற்றியே அவனை நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன்ல அவனை நான் நமக்காக சண்டை போட வர சொல்லியிருக்கேன் அவன் கண்டிப்பா நான் சொன்னதுக்காக இங்க வருவான் அவன் தான் வந்து நம்மளை காப்பாற்ற போறான் பாரு அப்படிமா ஆனா அங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே ஹென்றி வந்து இவங்களை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை இருக்காது ஏன்னா இவங்களுக்குள்ள ரொம்ப நாளாக அந்த பங்காளி சண்டைன்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால ஆனால் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகும் எலும்பு கூடுக இந்த சைடு வந்து அடிச்சு ஜெயிக்க முடியலைங்கிறதுனால அந்த சைடு வரும் அந்த சைடு வந்து ஒரு பேனா இது மாதிரி குச்சியாக ஒண்ணு ஷார்பா ஒண்ணு மரத்தில் செஞ்சுட்டு வந்து அதை வச்சு முட்டி அந்த செவத்தை எல்லாம் இடிச்சு கதை ஓபன் பண்ணும் முயற்சி பண்ணுவாங்க அதை வந்து தடுக்க முடியாது எலும்புக்கூடுகள் வந்து ஒரு வழியாக வந்து கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடும் அந்த கெட்ட ஆஷும் ஹீரோயினும் உள்ளே வந்துடுவாங்க இந்த கேப்பில் அங்கே பேசிட்டு இருப்பாங்க அடுத்து நம்ம கிட்ட பிளான் என்ன அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அந்த லோக்கல் அரசன் வந்து கேட்டுட்டு இருப்பான் கிட்ட ஆஷ் அங்கேருந்து பயந்துட்டு ஓடிடுவான் இதை பார்த்தோம்னா அந்த அரசன் ஷாக் ஆயிடுவான் அடப்பாவி இன்னும் ரொம்ப வீர மாதிரி பேசினானே நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்கிறானே இப்படி ஓடிட்டானேன்னு ஆனால் அதை மலந்துளராமல் சண்டை போட்டுருப்பாங்க ஆனால் பார்த்தா ஆஷ் வந்து ஓடி இருக்க மாட்டான் உள்ளே போய் அந்த கார் ரெடி பண்ணாங்களே அதை எடுத்துகிட்டு வருவான் அதுல வந்து ரக்கையெல்லாம் நிறைய பெருசு பெருசா வச்சு சம் அடி அடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து நின்றுவா அவளை கொல்ல முடியாம ஆஷ் வந்து அந்த கார்ல இருந்து குதிச்சு கீழே விழுந்துருவான் அந்த கார் வந்து ஹீரோயின் மேலே இடிக்காமல் வேற எங்கேயோ போய் இடிச்சு வெடிச்சிடும் அப்புறம் பயங்கரமா சண்டை நடக்கும் ஹீரோயினுக்கும் ஆஷுக்குமே சண்டை நடக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி அடிச்சுப்பாங்க ஆனா வந்து அவன் வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுருவா ஏன்னா ஏன் ஹீரோயின் ஹீரோயின்னு சொல்றோம்னா அவளோட பேரு ஷீலாங்கிறதே ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவாங்க அவங்களே அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே அந்த கெட்ட ஆஷ் வந்து ஏனி ஏறி புக் இருக்கிற இடத்துக்கு மேலே போயிடுவான் அதுக்கப்புறம் அவனை தடுக்கிறதுக்காக ஆஷ் வந்து ஒரு கயிறை பிடிச்சி மேலே போய் அவங்க கூட சண்டை போடுவான் அப்போ பார்த்தா மறுபடியும் அந்த ஹீரோயின் வந்துடும் சண்டை போடுறதுக்கு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இது பண்ண போகும்போது பார்த்தா இவன் மறுபடியும் புக்கு கிட்ட போயிடுவான் என்னடா இது இதே திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா நம்ம ஆஷை வந்து அவன் கொள்ள போகிற லாஸ்ட் மொமெண்ட்ல என்ன பண்ணுவான் சண்டை போட்டு அடித்து இவனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருவான் கெட்ட ஆஷை அவன் கீழே விழுந்துருவான் பயங்கரமாக வாரில் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கும் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கீழே விழுந்தவன் எரிஞ்சிருப்பான் ஆனா எரிஞ்சு போனவன் மறுபடியும் எலும்பு கூட வந்துருப்பான் என்னடா இவனை கொல்லவே முடியாது இருக்கே இவனுக்கு சாவே இருக்காது போல் இருக்கே அப்படின்னு நமக்கே தோணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சாவான் முதல்ல சாவான் தலை மட்டும் துண்டாகும் அப்ப ரெண்டாவது சாவான் அதுக்கப்புறம் வெறும் கொஞ்சம் எரிஞ்சு போன மூஞ்சியோட வருவான் இப்ப செத்து என்ன பண்ணுவான்னா எலும்பு கூடோட வருவான் இப்ப வந்து சண்டை போட்டு நல்ல ஆசை கீழே தள்ளி விட்டு அவனை கொல்றதுக்கு வருவான் கரெக்டா வந்து அந்த வெடிகுண்டு மேலேயே உட்காருவான் அந்த எலும்புக்கூடு ஆசை இதை கவனிச்சிருவான் இந்த டைம்லே பேரலெல்லாம் அங்க என்ன நடக்கும்னா ஹென்ரி வந்து அவன அவனோட படைகளோட அங்கே வந்துடுவான் வந்துட்டு அவன் வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆஷ் வந்து நீ என்னை கொல்ல போகிறது இல்லைடா நான் தான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படியே செத்து ஒளின்னு சொல்லி அந்த கயிறு அத்து விட்டுருவான் அந்த எலும்பு கூடு வந்து வெடிகுண்டோட மேலே போய் வானத்துல அப்படியே வெடிச்சு செதறிடும் அப்போ அரத்தரோட ட்ரூப்பும் ஹென்ரியோட ட்ரூப்பும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நிற்பாங்க நடுவுல வந்து நம்ம ஆஷும் ஷீலாவும் அங்க இருப்பாங்க அப்புறம் ரெண்டு ட்ரூப்ஸும் கட்டி பிடிச்சிப்பாங்க ஹக் பண்ணிப்பாங்க ஒன்னா சேர்ந்துக்குவாங்க ஒன்னா சேர்ந்தோன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் மறந்து புது கிங்ட விகிதம் உருவாயிரும் ஆஷ் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த டைம் டிராவல் பண்றதுக்கான லிக்விட அந்த பெரியவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புவான் போகும்போது அவன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க ஆறு டிராப்பு கரெக்டாக விடணும்னு அப்புறம் சீலாவை கூட்டிட்டு போயிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புவான் இங்க வந்து ஒரு குகைக்குள்ள அவனோட காரு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவானா அந்த குகையை மூடுறதுக்காக வந்து வெடி மருந்துகளை வந்து சுத்திப்புறம் வச்சுட்டு பத்த வைப்பான் பத்த வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா அந்த மருந்து குடுக்கிறதுக்கு ரெடியாவான் மருந்து குடிக்க குடிக்கிறதுக்கு முன்னாடி வெடிச்சிரும் வெடிச்செல்லாம் சிதறணும்னா செதறணும்னா கரெக்டா ஆறு டிராப் குடிக்கணும் ஆனா இவன் ஆறு டிராப் குடிக்காம என்ன பண்ணிடுவானா பத்து டிராப்போ பதினோரு டிராப்போ குடிச்சிருவான் கவுண்டிங் மறந்து அதுல என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு டிராப்புக்கும் ஒவ்வொரு நூறு வருஷம் தூங்கணும் இவன் இப்ப இருக்கிற டைம் லைனுக்கு போனோம்னா கரெக்டா எட்டு டிராப்னா எட்டு டிராப் தான் குடிக்கணும் ஆனா இவன் எப்படி மந்திரத்தை மறந்தானோ அதே மாதிரி இதையும் மறந்து தூங்கிடுவான் தூங்கி ரொம்ப நாள் கழிச்சு எந்திரிச்சு முகம் ஃபுல்லா தாடியோட வந்து பார்த்தா அந்த உலகமே ஃபுல்லா அழிஞ்சு கிடக்கும் இவன் மட்டும் குகையில இருந்து குகை மனுஷனா வந்து அங்க பார்த்து அவன் உலகத்தை பார்த்து அவன் கதருவான் அதோட இந்த படம் முடிஞ்சிடும் இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க